கல் தடைக்கு எதிரான சட்ட போராட்டங்களில் நீதி கிடைத்ததா? தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதித்த பின்னாடி நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடினோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 வழக்குகள். அந்த 4 வழக்குகளை சேர்த்து விசாரித்த நீதிமன்றம், இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போனோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் அந்த நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள், மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக நடந்து கொண்டால் நீங்கள் தேர்தல் நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது அப்படின்ட்டாங்க. இப்போது நாங்கள் வச்ச வழக்கறிஞர் வந்து சாதாரண வழக்கறிஞர், அந்த லிக்கர் லாபியெல்லாம் வச்சுருக்கிற வழக்கறிஞர் வந்து 1 மணி நேரத்துக்கு 10 லட்ச ரூபா வழக்குக்கு கட்டணமாக வாங்கக்கூடிய நபர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய மூத்த வழக்கறிஞர்களெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது நாங்கள் வச்ச வாதத்தை எடுத்து சொல்கிறக்கே ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கல. நான் கேட்குறோம், வாட் இஸ் த பாலிசி மேட்டர், கொள்கை முடிவுன்னு என்ன? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன். கொள்கை முடிவுனா என்ன? வெட்டொன்று துண்டு ரெண்டு, கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கம் நுகர்வுன்னு வந்துருச்சு. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தானே எப்படி கொள்கை முடிவாகும்? நான் கேட்குறோம், பக்கத்தில் பாண்டியில் இருக்கல, கேரளாவில் இருக்கல, ஆந்திராவில் இருக்கல, தெலுங்கானாவில் இருக்கல, அண்டை மாடங்கள் இருக்கல, உலகத்தில் பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருக்கக்கூடிய 108 நாடுகளிலே கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லாத போது, தமிழ்நாட்டில் மட்டும் தடை என்றால், தமிழ்நாடு அரசால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமனா ஏன் ஆட்சியில் இருக்கீங்க? இறங்கும் கீழே. ஆளுமை உள்ளவங்க அந்த ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும். இதுக்கு என்ன பதில்? ஏன் உட்காந்துருக்கீங்க முதலமைச்சரா? ஆளுமை இருந்தால் முதலமைச்சராக இருங்க, ஆளுமை இல்லாமனா இறங்குங்க. நாடரும் நாடி முறை செய்யாமன்னவன் நாடரும் நாடு கெடும். அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். எந்த அளவுக்கு நீங்கள் நாட்டை கெடுத்து வச்சுருக்கீங்க? இதே இடத்துல 2011 கல் அறுக்கணும். அரச்சலூரில் எங்கள் தோட்டத்திலேயே கல் அறுக்கணும். அப்போ அறுவச்சு இறக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 700 காவலர்கள் அங்கே கூச்சிருந்தாங்க. வெளியிருந்து யாரையும் உள்ளே விடலை. அதையும் மீறி வந்துட்டாங்கல்ல நிறையா. இங்கேயே கல் அறுக்கணும். இறக்கி நாங்கள் கொடுத்த போது எங்களையெல்லாம் கைது பண்ணி 2 திருமண மண்டபங்களில் அடைச்சி வச்சு மாலையில் விட்டுட்டாங்க. அப்போ வந்து சீமான் வந்தார், சரத்குமார் அவங்க வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து கல் ஆதரவாளர்கள். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கல்லுக்கு ஆதரவாக இன்றைக்கி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக எங்களுக்கு ஆதரவாளர்களும் இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் கல் அறுக்கணுமல்ல, இது அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்கும் உணவு தேடும் உரிமைன்னு கல் அறுக்கணுமல்ல. அப்போது எங்களை வந்து 2011 கைது பண்ணி திருமண மண்டபங்கள் அடைச்சி வச்சு மாலையில் திறந்து விட்டால் நீங்கள் எங்களை கைது செய்து சிறையில் அடைத்து எங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தால், நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தியிருந்தால் ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமல்ல. இது அரசாங்கம் எங்களுடைய நேருக்கு நேர் எங்களோட மோதுவதற்கு தயாராக இல்லை, முதுகில் குத்துவதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள்.